வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓண்டா டிஓ பிஎஸ்6 மாடல் ரிவ்யூ தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிறேன் உடனே. எப்பயும் போல் நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 109.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு எஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தோம்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 7.79 பிரேக்ஹார்ட்ஸ் 8000 ஆர்பிஎம்லையும் டார்க்னு பார்த்தீங்கன்னா 9 நியூட்டன் மீட்டர் 4750 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிஎஸ்4 கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு பெரிய சேஞ்ச் எதுவும் தரலை. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஎஸ்4 கம்பேர் பண்ணால் பிஎஸ்6 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். பழைய பிஎஸ்4 இருக்க சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நம்மளுக்கு வந்து மேடு பள்ளத்தில் விடும்போது. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் அந்த ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் செட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 90/100 10-inch அலாய் வீல் தராங்க, டியூப்லெஸ் டயர். ரிமில் பார்த்தா அந்த ஒரு மெட்டலிக் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க, அது வந்து நல்ல லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து 90/90 12-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீலில் வந்து அந்த கலர் வராது, இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் அந்த கலர். அடுத்து வண்டியோட பிரேக் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி 300mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிஎஸ் தரல, சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கம்பைன்ட் பிரேக் சிஸ்டம். இந்த பிரேக் எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 70%னா பேக்கில் ஒரு 30% இது மாதிரி ஆக்ட் ஆகும், ஒரு நல்ல பிரேக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த லாக் எடுக்கிறது, இப்போ லாக் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்ப்போம். பிஎஸ்4லேருந்து பிஎஸ்6க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் அந்த பழையபடியே அனலாக்லேயே தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூல் கேஜ் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் லெவல் இது, அப்புறம் ஐபீம் லோ பீமு, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது இதில். இங்கே இப்போ பாரு காட்டுறேன் உங்களுக்கு, இண்டிகேட்டர் இருக்குது இந்த சைடில், அதுக்கப்புறம் டைமு எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, கில் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் அப்புறம் ஸ்டார்ட்டும் அதிலே கொடுத்துருக்காங்க, 3-in-1 மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓனர் வந்து எஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காரு அவர் வந்து. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐபீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு, அப்புறம் ஆர்ன் இருக்குது, அவர் ஆர்னும் மாற்றிருக்காரு. அதை நான் வந்து அப்புறம் காட்டுற சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சுவிட்ச் வந்து அவர் எஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காரு வண்டியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் இது, அப்புறம் சீட் இதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே செல்ஃபோன் வைக்கிறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்குது, செல்ஃபோன்லாம் வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இங்கே எதாவது பெண்ணுக்குன்னு எதாவது வச்சுக்கலாம், பேப்பர் வச்சுக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இதை கீழே அழுத்தினீங்கன்னா சீட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கணும், ஸ்கூட்டினாலே இறங்கணும், சீட்டை திறக்கணும், அதுக்கப்புறம் உள்ள பெட்ரோல் கேப் இருக்கும் திறந்து பெட்ரோல் போடணும். இப்போ அந்த பிரச்சனையே இருக்காது, உங்களுக்கு பார்த்தாலும் நல்ல ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் எது வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம், நல்ல ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்து இதை மூடிட்டு டேங்க் ஓப்பன் பண்ணுவோம், பெட்ரோல் டேங்க். அதுவும் ஈஸியாகிடுச்சு, நம்ம வண்டியில் உட்காந்துட்டே ஓப்பன் பண்ணலாம், நல்லா கார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னே கேப் ஓப்பன் ஆயிரும், இவ்வளோ இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மாடலில். அப்புறம் கிராப் ரெயில் பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் கிராப் ரெயில் மாதிரி வருது, நல்லா லுக்காக இருக்குன்னு சொல்லலாம், நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க கிராப் ரெயிலும், பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த கிராப் ரெயில். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தோன்னா நமக்கு வந்து எப்பயும் போல் சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட்டாக வந்து பின்னாடி வந்து அப்படியே நல்லா ப்ராடாகுது, பிள்ளைனுக்கும் சரி ரைடருக்கும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சீட்டு. கிராப் ரெயிலும் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் கிராண்ட் ரெயிலாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து நல்லா லுக் வைஸும் நல்லா செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். பிஎஸ்4 கம்பேர் பண்ணணும்,
ஆனால் குஷினிங் பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை, எப்படி சொல்லணும், ஒரு மட்டை மாதிரி தான் இருக்குது, குஷினிங் இல்லை, ஆடாக தான் இருக்குது சீட்டு, லாங்லாம் போனால் கஷ்டமாக தான் இருக்கும். சரி இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 110cc பிக்கப் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். வண்டி எப்படி சொல்லணும், நல்லா ஒரு காற்று போல் இருக்குன்னு சொல்லலாம். வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆக்சிலரேஷன் ஃபீல் வந்து நல்லா தெரியுது, ஈஸியாக போகுது வண்டி, நல்லா ஸ்ட்ரெஸ்ஸு. அவ்வளோ ஒரு 100cc வண்டி தான், அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக போகுது. இங்கே வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது, பார்ப்போம் எவ்வளோ தான் போதுன்னு. டெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா வண்டி அதிகமாக போயிட்டுருக்குது. முடிஞ்ச அளவு டெஸ்ட் பண்ணுவோம். புது வண்டி வேறு ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம போல் போயிட்டு வந்தப்பறம் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது, மைலேஜ் எவ்வளோ தருது எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 78 இருக்கும் போகுது. சரி நம்ம வந்து புது வண்டினால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்துப்போம் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது, அடுத்து மைலேஜ் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தருதுன்ட்டு. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, வந்து ஃபீல் வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் வைப்ரேஷன் வந்து லைட்டாக தெரியுது, சீட்டில் தெரியுது வைப்ரேஷன். அப்புறம் பில்லியனுக்கு வந்து அவர் காலில் தெரியுதுன்றாரு, நம்மளுக்கு வந்து சீட்டில் தெரியுது, நல்ல வைப்ரேஷன் தெரியுது. உரம் பண்ணி பாட்டு பார்ப்போம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. லைட் வைஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஹை பீம் லோ பீம் இவர் வந்து பாஸ் சுவிட்ச் செட் பண்ணியிருக்காரு. சொன்னால் ஒரு சுவிட்ச் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அவர் வந்து இது இவர் செட் பண்ணது பாஸ் சுவிட்ச் வந்து நல்லா செம்மையாக இருக்குது. நைட்டில் வந்து நல்லா விசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருந்தா வேறு லெவலாக வந்திருக்கும். அப்புறம் பேக்கில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி செட்டப் இல்லை. அப்புறம் வண்டியில் சில கான்ஸ் இருக்காது, என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிளாஸ்டிக்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது. அப்புறம் ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை தெரியுதா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு குவாலிட்டி இல்லை, பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தான் சொல்லணும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்தளவுக்கு இல்லை. பாருங்கன்னா இந்த சைடு வந்து க்ளோஸ் ஆக மாட்டேது, அந்த பாதியிலே நின்றுது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆக மாட்டேது, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் சவுண்டு வந்து ஓவராக கேட்குதுன்னாரு ஓனர். வந்து எனக்கு இந்த சவுண்டு பிடிக்கல, ரொம்ப குழந்தை ரெண்டில் இருக்கும்போது ஃபேன் சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக கேட்குது. இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ரேடியேட்டர் அது மாதிரி இதில் இருக்க இந்த ஃபேன் வந்து சவுண்டு வந்து ஓவராக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. சர்வீஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் சரியாகுதான்ட்டு. அடுத்து வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வண்டியில் தான் இப்படி இருக்கா இல்லை எல்லா வண்டியிலும் அப்படி தான் வருதுன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லுவோம். அப்புறம் வண்டியோட கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கலர் இருக்குது, ரெட் ப்ளூ ஆரஞ்சு அண்ட் ஆஷ்னு 4 கலர். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Yeah.